நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஆயுஷ் அமைச்சகத்தின் பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் பிரச்சாரங்களை அத்துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் அறிவித்துள்ளார். இதன் மூலம் 75,000 ஹெக்டேர் விளை நிலங்களில் மூலிகை தாவரங்களை பயிரிடுவது மற்றும் வைப்ரேக் செயலி உள்ளிட்ட திட்டங்களை அவர் அறிமுகம் செய்துள்ளார். மூலிகை தாவரங்களை பயிரிடுவது குறித்து முன்னெடுக்கப்படும் பிரச்சாரத்தால் நாட்டில் உள்ள விவசாயிகளின் வருமானம் பெருகும் என்றும் அமைச்சர் சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். அரியலூர், தஞ்சை, கடலூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் விவசாய பாசனத்திற்காக அணைக்கரை கீழணையிலிருந்து மாநில வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் தொழிலாளர் நலன்திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் ஆகியோர் தண்ணீர் திறந்து வைத்தனர். இதன் மூலம் அப்பகுதியில் உள்ள 1,31,903 ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு விவசாயிகளுக்கு தானாக உதவிகள் செய்ய முன்வரும்போது அதை மாநில அரசுகள் தடுக்க நினைப்பது அவர்களின் உள்நோக்கத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று தமிழக பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை மாநில அரசின் தயவில் மட்டும் இருக்க வேண்டும் என்ற கட்டாயத்திலிருந்து விடுவிக்கப்படுவதை விரும்பவில்லை என்று கருதுவதாக அவர் கூறியுள்ளார். வேளாண் சட்டத்தில் சந்தேகம் உள்ள பகுதியில் திருத்தம் கொண்டுவர வேண்டுகோள் விடுப்பதை தவிர்த்து ஒட்டுமொத்தமாக 3 சட்டங்களை எதிர்ப்பது விவசாயிகளுக்கு செய்யும் துரோகம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்ட மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. ஹாக்கி விளையாட்டின் தந்தை என்று அழைக்கப்படும் தியான்சந்த் பிறந்த நாளான ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினமாக மத்திய அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மன்னார்குடியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய மினி மாரத்தான் ஓட்டம் நகரின் பல்வேறு பகுதி வழியாக நடைபெற்றது. விளையாட்டு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த மினி மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டது. பல்வேறு வரி கணக்குகளை தாக்கல் செய்ய செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரி செலுத்துவோருக்கு மின்னணு முறையில் வரி கணக்குகளை தாக்கல் செய்வதில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள் குறித்தான புகாரின் அடிப்படையில் இந்த காலம் நீட்டிப்பு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவாத் சே விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் கூடுதல் கட்டணம் எதுவும் இல்லாமல் வரி கணக்குகளை தாக்கல் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தபால் துறை சார்பில் வழங்கப்படும் தங்க பத்திரம் விற்பனை அனைத்து தபால் நிலையங்களிலும் இன்று முதல் 5 நாட்களுக்கு நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அஞ்சல் துறையின் சென்னை மத்திய கோட்டம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தங்கத்தை பத்திர வடிவில் சேமிக்கும் இந்த திட்டம் மிகவும் பாதுகாப்பானது என்றும் ஒருவர் 1 நிதியாண்டில் அதிகபட்சமாக 4 கிலோ தங்கம் வரை வாங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் பான் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி புத்தகம் இவற்றை கொண்டு தங்க பத்திரத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் கட்டிடங்கள் கட்ட அனுமதி பெறுவது தொடர்பான புகார்களை தெரிவிக்க வாட்ஸ்அப் எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை மாநகராட்சியில் கட்டிடங்கள் கட்ட அனுமதி பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் www.chennaicorporation.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இந்நிலையில் கட்டிட அனுமதி தொடர்பான புகார்களை 1913 என்ற தொலைபேசி எண்ணிலும் 944519748 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சுகாதாரம் சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான கால அட்டவணையை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் தூய்மையான நிகழ்வுகள் 2021 என்ற திட்டத்தின் கீழ் அனைத்து பள்ளிகளிலும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சுகாதாரம் சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 1ஆம் தேதி தூய்மை உறுதிமொழி தினம், 2ஆம் தேதி தூய்மை விழிப்புணர்வு தினம், 3ஆம் தேதி சமூக விழிப்புணர்வு தினம் என ஒவ்வொரு நாளுக்குமான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது.